நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி, அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளைக்கு. நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். நாளைக்கு அம்பியை அம்மாள் அம்பியை அம்மன் அவங்க அந்த தெய்வத்தெல்லாம் வழிபடுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நாளைக்கு விளக்கு ஏற்றுறது வீட்டில் வந்து நீங்கள் சாணி தெளித்து கோலம் இடுறது அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது முக்கியமாக நெய் விளக்கு ஏற்றுறது மிகவும் ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நெய் விளக்கு ஏற்றுறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அப்போ நெய் விளக்கு தான் ஏற்றணுமா, அப்போ வந்து திரிவிளக்கு விளக்கு விளக்கு போட்டு குத்து விளக்கு ஏற்றக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் குத்து விளக்கும் ஏற்றலாம். நெய் விளக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கு நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் சொல்கிறேன். ஆடி நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா, வீடு வாசல்கள்லாம் தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு பூஜை அறையில் சாமிகள்லாம் சாமி படங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு ஆடி வெள்ளி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆடி வெள்ளி அம்மன் கோவிலுக்கு ரொம்பவே முக்கியமான விசேஷமான நாள். அன்றைய தினத்தில் உங்களால் என்ன முடியுமோ, சாமிக்கு நெய்வேத்தியமோ ஏதோ உங்களால் இனிப்பு பலகாரம் எதுவும் செய்ய. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கோவிலுக்கு போய் வழிபடுறதுனா வாழைப்பழம் கற்கண்டு போகிற இனிப்பு வகைகளை வச்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடலாம், அம்மனை வழிபடலாம். அதுவும் ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் கொடுக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வழிபடுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாவில் இருந்துச்சுன்னா மாவில் பறித்து தோரணம் வாசலில் தோரணம் மாதிரி கட்டிடுங்க. ஃப்ரண்ட்டில் நிலைக்கதவில் மாவில் கட்டுறது ரொம்பவே லக்ஷ்மி கடாசத்தை வர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த கெட்ட பிணிகளும் கெட்ட சக்திகளும் உள்ளே வராமல் இருந்தாலும் அது வெளியேறதுக்கு உண்டான ஒரு அதிதீயம் தான் அது, மாவில் கட்டிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மாவில் கட்டுறதோடு இல்லாமல் நிலை கதவுகளில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் வீட்டில் காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து காயின், 9 இல்லைன்னா 11 காயின் எடுத்துக்கோங்க. 11 காயின் எடுத்து வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருங்க. முடிஞ்சு வச்சுட்டு அந்த நீங்கள் பூஜை அறையில் சாமி வழிபடுறதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் காயினில் கட்டி துணியில் கட்டி அதோடு சேர்த்து பூஜை பண்ணுங்கள். அதோட பூஜை பண்ணையில் ரொம்ப அந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த காயினை வந்து வேறு எந்த கடவுளுக்கும் இது பண்ணாமல் திருப்பதி ஏழுமலையான் அவர்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நினச்சிட்டு பண்ணலாம். கோயிலில் நினச்சிட்டு இந்த மாதிரி செல்வம் பெருகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காயினை வச்சு வழிபடுங்க. வழிபட்டுட்டு அந்த 11 ரூபாய் காயின் மஞ்சள் துணியில் இருக்குல்ல, அதை நல்லா முடிஞ்சு வச்சுருந்த காயினை யாராவது உங்களால் போக முடிஞ்சாலும் சரி, யாராவது போக முடிஞ்சாலும் சரி, அதை என் பெருமாளுக்கு நீங்கள் வணங்கினதை பெருமாளிடம் நீங்கள் போட்டுடணும் காணிக்கையா. அப்படி பண்ணுறதும் உங்களுக்கு செல்வம் பெருகுறை. குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் குலதெய்வம் மண் வச்சுருப்பாங்க, சில பேர் குலதெய்வத்துக்கு எதாவது வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு போகிறது ஆடி வெள்ளிக்கு ரொம்பவே சிறப்பு. ஆடி வெள்ளியில் முக்கியமாக நீங்கள் எந்த கடவுள் ரொம்ப கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை அம்பிகை அம்மன், அதாவது அம்மனில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கும்பிடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்குது. நாளைக்கு மறக்காமல் இந்த நான் சொன்னதில் எது உங்களுக்கு எது முடியுதோ அதை பண்ணிடுங்க. முக்கியமாக விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களை பிடித்திருக்க கெட்ட விஷயங்கள், கடன் பிணைகளாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக தீருங்க, நம்புங்க. லைக் அண்ட் நம்ம விஷயம் பிடிச்சிருந்துச்சி, நம்ம மெசேஜ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுறோன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். லைக் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.